வணக்கம் நண்பர்களே, என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. பதவியேற்புக்கு பிறகு ஐந்து முக்கியமான கையெழுத்துகள் வந்து போட்டிருக்காரு. இந்த ஐந்து கையெழுத்துகள் வந்து என்னென்ன, அதுல மிக மிக முக்கியமான கையெழுத்து என்ன அப்படிங்கறத முதல் டாபிக்ல பார்க்க போறோம். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசு கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு பல நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை வந்து விரைவுபடுத்துறது, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் உற்பத்தி வந்து கொண்டு போறது, ஆக்சிஜன் சப்ளை பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. கொரோனாவை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக முழு ஊரடங்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரா, அறிவிப்பாரா அப்படின்னு நிறைய கேள்விகளை வந்து பார்க்க முடியுது. அதற்கு விடை கொடுக்கிற மாதிரி இந்த இரண்டாவது பதிவு இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, மொத்தம் ஐந்து கையெழுத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐந்து கையெழுத்துகளும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றும் வகையில இருக்கு. முதல் கையெழுத்து என்ன அப்படின்னா, கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இப்ப முதல் கட்டமாக 2000 ரூபாய் வழங்கப்படும், அதுவும் மே மாதத்தில் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கையெழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் விலை வந்து குறைக்கப்படும் அப்படின்னு வந்து தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, மே 16ஆம் தேதியிலிருந்து ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் விலை குறைத்து விற்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது கையெழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பஸ்கள்ல உள்ளூர் பேருந்துகள்ல வந்து இலவச பயணம், இலவசமா பயணிக்கலாம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. நாளை முதல் இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள். இது மூணு. நானாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட வந்து மனுக்களை வாங்கி 100 நாட்களுக்குள்ள வந்து அதை வந்து நான் வந்து சரி செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதற்கு ஒரு தனித்துறையை வந்து இப்ப வந்து உருவாக்கி இருக்காரு. அதுதான் நானாவது கையெழுத்து. அந்த தனித்துறைக்கு வந்து ஒரு IAS ஆபீசரை வந்து இன்சார்ஜா வந்து போட்டிருக்காரு. ஐந்தாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொரோனா காலகட்டத்தில் இருக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து சில பேர் வந்து கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தனியார் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இப்ப ஐந்தாவது அறிவிப்பு, ஐந்தாவது கையெழுத்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான மருத்துவ செலவை வந்து தமிழக அரசே ஏற்கும் அப்படின்னு ஐந்தாவது மிக மிக முக்கியமான கையெழுத்து வந்து போட்டிருக்காரு. இந்த செலவு இருக்கு பாத்தீங்களா, இது முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே வந்து தமிழக அரசு ஏத்துக்கும் அப்படின்னு வந்து மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த ஐந்து கையெழுத்துக்கள்ல நான் ஐந்தாவதா சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஃப்ரீயா வந்து கவர்மெண்ட்டை ஏத்துக்கும் செலவை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை வந்து சில மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் வந்து முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, கொரோனா ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹரியானாவுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து தனியார் மருத்துவமனையில கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா, அந்த சிகிச்சைக்காக ஒரு நாளைக்கு 5000 ரூபாய், 7 நாட்களுக்கு 35000 ரூபாய் வழங்கப்படும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காரு. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் கோவாவுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனியார் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் வந்து பாத்துக்கோங்க, 80% வந்து அந்த செலவை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும், 20% மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சதும் ரொம்ப வரவேற்கக்கூடிய, பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். பல மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து வச்சுக்கிறேன். இது வந்து முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் ஒரு முழு லாக்டவுன் வந்து போடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், டாக்டர்ஸ், எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்து இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு முழு ஊரடங்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோரிக்கை வந்து வச்சுக்கிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கறத இந்த இரண்டாவது பதிவுல பாக்கலாம். போன வருடம் 2020 கொரோனா முதல் அலையின் போது பல உலக நாடுகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனா இந்தியாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 21 நாட்கள் வந்து முழு ஊரடங்கு போட்டதுதான் மிக முக்கியமான காரணம். அந்த லாக்டவுன் வந்து அப்ப போடாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, இப்ப எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் இறக்குறாங்க, கிட்டத்தட்ட 4000 பேர் ஒரு நாளைக்கு வந்து இறக்குறாங்க. இந்த நிலைமை வந்து அப்ப இருந்து வந்து கண்டினியூ ஆயிருக்கும் லாக்டவுன் வந்து போடல அப்படின்னா. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அப்ப லாக்டவுன் போடும்போது பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாக்டவுன் போட்டா கொரோனா வந்து கண்ட்ரோல்ல வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்டாங்க. காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு ஊரடங்கு மட்டும் வந்து சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா லாக்டவுன் மட்டும்தான், பொது முடக்கம் மட்டும்தான் ஒரு தீர்வு, அதை உடனே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஐடியா வந்து கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். கொரோனா முதல் அலையின்
வளர்ச்சியின் போது பெரிய பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளே கடுமையா வந்து பாதிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு அங்கே உயிரிழப்புகள் வந்து 2,000-3,000 வந்து போய் இருந்துச்சு. அப்ப இந்தியா வந்து புல் லாக்டவுன் போட்டதுனால இந்தியால உயிரிழப்புகள் வந்து அதிகமா வந்து ஏற்படல. அப்ப வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப கீழே போயிருச்சு. நாட்டுடைய பொருளாதாரமா இருந்தாலும் சரி, வீட்டுடைய பொருளாதாரமா இருந்தாலும் சரி. அப்ப மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுடைய பொருளாதாரத்தை விட மக்களுடைய உயிர் தான் முக்கியம். இந்த லாக்டவுன் போட்டதுனாலதான் மக்களுடைய உயிர் வந்து அதிகப்படியான உயிர்கள் வந்து காக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது எப்ப வந்து உண்மையாகுது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை வந்து பார்க்கும்போது உண்மையாகுது. இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. போன கொரோனா முதல் அலையின் போது லாக்டவுன் போடாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த உயிரிழப்பு வந்து கண்டினியூ ஆயிருக்கும். இந்நேரம் வந்து இந்தியா மிக கடுமையான ஒரு அழிவை வந்து சந்திச்சிருக்கோம். இப்போ பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து லாக்டவுன் போடணும் கண்டிப்பா அப்படின்னு வந்து கோரிக்கை குரல்கள் வந்து கொடுத்துக்க இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் சரி ஓகே, பல அரசியல் கட்சி தலைவர்கள் எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்து லாக்டவுன் போட சொல்றாங்க, லாக்டவுன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து போட்டோம் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் அடுத்த 14 நாட்கள் 21 நாட்கள் லாக்டவுன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம், அதுக்கடுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட மக்களுடைய பொருளாதாரம் எல்லாமே கீழே வந்துடும். 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்களை வந்து பெரிய பெரிய அமைப்புகள் வந்து வெளியிடுவாங்க. இந்தியா லாக்டவுன் சந்திச்சு அப்படின்னா அதனுடைய புள்ளி விவரம், அதனுடைய கிராஃப் ஜிடிபி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இப்ப லாக்டவுன் போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிகளை என்ன சொல்லுவாங்க, 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாத்தீங்களா இந்தியாவுடைய பொருளாதாரம் கீழே வந்துருச்சு, இதுக்கு காரணம் வந்து பாஜக தான், என்ன இப்படி ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மாத்தி பேசுவாங்க. சோ இது போன்ற பல நெருக்கடிகள் வந்து இப்ப பிரதமர் மோடி அவர்கள் இருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை வந்து நடத்தி இருக்காரு, அடுத்த கட்ட முடிவு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி இருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கடைசி ஆயுதமாக லாக்டவுன் வந்து வச்சுக்கோங்க, இடையில வந்து லாக்டவுன் கொண்டு வரணும் அப்படிங்கிற நினைப்பே வேண்டாம், எதுவுமே முடியல வழியே இல்லைனாதான் லாக்டவுன் கொண்டு வரதுக்கு மாநில அரசாங்கம் வந்து முயற்சிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. பொருளாதாரமும் முக்கியம், மக்களுடைய உயிரும் முக்கியம் அப்படின்னு இப்ப பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள லாக்டவுன் இந்தியா வந்து சந்திக்க போதா இல்லையா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பொதுமக்கள் பண்ணக்கூடிய, அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு வந்து கோஆபரேஷன் புல் ஒத்துழைப்பு வந்து கொடுக்கிறது தான் நம்மளுடைய தலையாய ஒரு கடமையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.